ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சப்ஸ்கிரைபர்ஸ் சேனல். இது உங்களுக்காக. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா, மாங்காய் தொக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கெலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. மாங்காய் தொக்கு செய்ய நல்ல மூக்கு மாங்காவாக எடுத்துக்கோங்க. ரெண்டு மாங்காய் போதும், காயாக இருக்கணுங்க. அது நல்லா கட் பண்ணிவிட்டு சீச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம். ரெண்டாக பாதியாக கட் பண்ணிவிட்டு நல்லா சீச்சிருங்க. இந்த மாதிரி இப்போது பேன் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் வெந்தயம். இதை நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோங்க. இதுதான் இந்த தொக்குக்கு அவ்வளோ ஃப்ளேவர் தரும். ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது 100 நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எந்த நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் வந்து கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அடிப்பிடிக்காத பாத்திரமா. இப்போது ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா புரிஞ்சதும் நம்ம சீச்சு வச்சுருந்த மாங்காவை சேர்த்துக்கலாங்க. மாங்காவை சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க, எண்ணெயில் எல்லா மாங்காவும் படுற மாதிரி, கடுகும் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுருங்க. இந்த அளவுக்கு வெந்துடணும், ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும் நல்லா மாங்காய். வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இருந்தால் ஓகே, இல்லைன்னா வேண்டாம், சும்மா கலருக்காண்டி தான். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதையும் சிம்லே இருக்கட்டும்ங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பை வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு, அதனால் 2 ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்க கடுகு வெந்தயம், அந்த பொடியை நம்ம இப்போ போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போதும், 1.5 ஸ்பூனுக்கு மேலே போட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் தூக்கி கொடுக்குங்க. இதோட பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ அழகாக தயிர் சாதத்துக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.